Hey guys, welcome back to One Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். 2023 ரிலீஸ் ஆன இருக்கப்பட்டு அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்தேன். அந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது மட்டும் தான் சொல்ல வந்திருக்கேன். இது வந்து ரிவ்யூ கிடையாது, ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீ பெரிய ஆளும் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஸோ இதை ஒரு ரிவ்யூ அப்படின்னு பார்க்காம, நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது, அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜ் தயாளன். இதுக்கு முன்னாடி வடிவேல் சார் வச்சு எலி, தெனாலி மாதிரியான படங்கள் எடுத்த இவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. இவர் தான் அப்படி ஒரு காமெடி படத்தை எடுத்தாரா, இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி. நம்ம ஒரு கப்புளாக இருக்கோம், ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு இந்த படத்தை பற்றி பேசியாச்சு. இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத ஒன்றா நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கேரக்டர்ஸ். இந்த படத்தில் வந்த ஒரு கேரக்டரும் அதுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப கனக்கச்சிதமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இந்த படத்தை ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி காட்டுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜர் ரோல், அந்த நபர் கூட சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் வந்தாலுமே அந்த கேரக்டர் ரொம்ப வெயிட்டான கேரக்டர், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிற ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப முகம் தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லை, ஆனால் அந்த இடத்துக்கு என்ன ஒரு பவர் பேக்கான ஒரு விஷயம் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் ஒரு கேரக்டரோட டெப்த்தும், அந்த கேரக்டரை செஞ்ச அந்த ஆக்டர்ஸோட நடிப்பும் சூப்பராக இருந்தது. அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த படம் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா, பொதுவாக என்ன நினைப்பாங்க, ஏதாவது ஒரு ஒரு ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில் நமக்கு பணம் இருந்தால் மட்டும் போதும், வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள பல பேர் இருக்காங்க. எனக்குமே அந்த ஒரு நினைப்பு இருந்தது. ஆனால் அது கரெக்டாக, இந்த விஷயம் நம்ம நினைக்கிறது சரிதானா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த படத்தில் இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே ரியல், அதாவது அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணம் தேவை அவ்வளோவா இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பணம் பிரைமரியான விஷயம் கிடையாது, ஆனால் அந்த விஷயத்தில், அதாவது அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை ஒரு எக்ஸ்பர்ட் இருந்து எப்படி அவங்களை வழி நடத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் பணம் இருந்தால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் அந்த ஒரு சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு படமாக அமையலாம். அது என் விஷயத்திலும் நடந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ். எந்த ஒரு வாழ்க்கையிலுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்பவே சாதாரணமான விஷயம். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை பேசி தீர்க்கணும், இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு என்ன காரணம், ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம் ஆனால் அதுக்கு ரூட் காஸ், ரீசன்ன்றது வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், அந்த ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அது சரி பண்ணாத வரைக்கும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். ஒன்று, நம்ம அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டை கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த ப்ராப்ளத்தை விட்டு ஓடணும். ஆனால் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஓடுறதை விட அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை வாழ்கிற இந்த வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுத்துச்சு. ஸோ அந்த விஷயத்துலையுமே இந்த படம் எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ப்ராப்ளமே என்ன வச்சு டக்கு டக்குன்னு அதை விட்டு குவிட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நின்று நிதானமாக என்ன காரணம் அப்படின்னு யோசித்து செயல்படணும் அப்படின்றத, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குட் காஸ் இருக்கும், அந்த என்ன காஸ் அப்படின்னு தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அடுத்த நானாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் என்ஸ். அதாவது தேவையில்லாமல் கேரக்டர்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அதாவது இது எப்படி சொல்கிறது, இந்த கேரக்டர் இங்கே வச்சே ஆகணும், உதாரணத்துக்கு தேவை கதைக்கு தேவையில்லாத ஒரு ஹீரோயினோ, இல்லை கதைக்கு தேவையில்லாத ஒரு காமெடியனோ அப்படி யாருமே கிடையாது. இந்த கதைக்கு இத்தனை கேரக்டர்ஸ் தான் தேவை, இந்த கதை வந்து இந்த கேரக்டர்ஸை பார்த்து தான் ட்ராவல் ஆக போகுது, ஸோ இது மட்டும்தான் தேவை, ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் கூட இல்லாமல் இதுக்கடுத்து அது அதுக்கடுத்து இதுன்னு சொல்லி கரெக்டாக படிப்படியாக போகிறதால இந்த கதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவில் இருக்குது. ஃப்ளோ வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் டு எண்ட், ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு 2 மணி நேரன்றது போகிறதே தெரியாத அளவுக்கு
டக்குன்னு போயிடுது. அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம், நம்ம ஒரு சுச்சுவேஷனாக அந்த மாதிரி இடத்துல கன்ஃபார்மாக வரும், அந்த ஒரு சீனாவது நம்ம நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆமாம் அந்த இது நம்ம பண்ணியிருக்கோம்னா அப்படின்ற ஒரு நமக்கு அந்த படத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இருந்துருச்சு. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, ப்ராப்ளம்ஸ். இது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னும்போது அது பொதுவாகவே நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தனிப்பட்ட முறையில் வர ப்ராப்ளம்ஸ் வந்து என்றைக்கும் இன்னொரு விஷயத்தை, அதாவது எப்படி சொல்கிறது, அப்பா அம்மாவோ இல்லை குழந்தைய காரணம் காட்டி வராமல் ஒரு ஹஸ்பண்டுக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட விஷயம், அதில் மூவாவது ஒரு மனுஷன் உள்ளே நுழைச்சி இல்லை ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சரை உள்ளே நுழைச்சி அதை இன்னும் கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் இந்த மாதிரி விஷயம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுறது மூலமாக அவங்க மாசுக்குள்ளே இருக்க அந்த பாரம் குறைஞ்சி அவங்க அந்த ஒரு ப்ராப்ளமை சுத்தமாக இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நிறைய பேர் உள்ளே கூப்பிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃப் மற்றவங்கிட்டயோ இல்லை மற்றவங்கக்கிட்ட ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்டோ சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த படம் சொல்லுது. பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த படத்தை சம்மந்தப்பட்டதில்ல, இந்த படத்தில் விதார்த்தோடைய ஒய்ஃபாக நினச்ச அந்த கேரக்டருக்காகவே அவங்க இந்த படத்துக்காக வெயிட்டை ஏற்றி இறக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து ஹீரோஸ் பண்ணுறதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சார் வந்து அவருடைய படங்களுக்காக ஒரே படத்துக்கு மூணு தடவை ஏற்றி இறக்கிறதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு மெயின் கேரக்டர் கிடையாது, அவங்களும் ஒரு மெயின் கேரக்டர், ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த படத்துக்காக உள்ளொரு எஃபர்ட் போட்டு உடம்பு ஏற்றி திருப்பி இறக்கி இந்த ஒரு எஃபர்ட்டுக்காக அவங்கள கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரும் சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க எஃபர்ட்டை நல்லா கொடுத்ததால தான் இந்த படம் இப்படி ஒரு நல்ல ஒரு படமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த படமானது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லாத, அதாவது பணம் ஒரு பிரச்சனையாக இல்லாத அப்பர் மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதால இவங்க வந்து எக்கனாமிக்கலாக மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் அதுக்குள்ளே இருக்க லோ கிளாஸ், அதாவது இது வந்து எப்படி சொல்லணும்னா அந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாதிரி பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையில் பணம் எல்லோரும் அவங்க வந்து தேவையான சம்பாதிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விதார்த்துக்குமே ஒரு பண தேவை ஒன்று வரும், அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க கொடுத்து உதவுற மாதிரி ஒரு சீன் வருது. அந்தளவுக்கு ஒரு பணம் பிரச்சனை இல்லாத ஒரு வீட்டில் இது மாதிரியான ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது சகஜம். ஆனால் பணம் மட்டுமே ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இது செட் ஆகுமா, அதாவது அவங்க இது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன பாயிண்ட் இடிச்சது எனக்கு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ண ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்ரீயோட ஸ்டோரி லைன், அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயும் அவங்க ஒய்ஃபுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப நாளும் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும். மற்ற ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் ரொம்ப லென்த்தாக முடிய போகுது, இவங்க கிளைமேக்ஸாக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக போகுது நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அது ரொம்ப டக்குன்னு ஒரு சட்டையாக முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரே ஒரு ஒரு சின்ன வார்த்தையில் அது முடிஞ்சது பத்தாத ஒரு ஃபீலிங், இன்கம்ப்ளீட் ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. இது மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த, அதாவது நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது நான் சொன்னது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த படம் நீங்கள் பார்க்கல இன்னும் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு லவராக இல்லை ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பேர் ஃப்ரெண்டாக இருக்கீங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பார்ட்னரோட இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்வெஸ்டின் பண்ணிக்கிறது, க்வெஸ்டின்னா நெகட்டிவாக இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye from Drango, Black Drango.